எல்லாருக்கும் வணக்கம். எஸ்கேலேருந்து குமார், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி என்ன வண்டி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேஷன் ப்ரோவை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில் சார். இந்த டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஜினுக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா ஒரு இன்ஜின் உள்ள எவ்வளோ ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்ற போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு தமிழில் தெள்ள தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோ நான் போட்டேன், டிஸ்மேண்டில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு, ஸோ இன்றைக்கி இந்த வண்டியை நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த வண்டி தான் அது. இந்த வண்டி இன்ஜின் எல்லாமே நம்ம டவுன் பண்ணிட்டோம், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 9000 மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி போயிட்டுருக்காங்க. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். இன்னும் வந்து நம்ம வீடியோஸை புதுசாக யாருன்னா பார்க்குறா மாதிரி ஷேர், லைக், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள். ஸோ யூடியூப், ஃபேஸ்புக் இது மூலிமா வண்டிகள்லாம் நம்மளுக்கு ரிசீவ் ஆகிட்டுருக்கு. மெயின் நம்மளோட விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏ டு செட் நம்ம செக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த நம்பிக்கை தான். இன்னொன்று, அந்த நம்பிக்கையில் தான் இப்போ பாருங்கள். ஸோ எவ்வளோ ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து இன்ஜின் உள்ளே வந்து இதுதான் இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா, ஹீரோ ஹோண்டாக்கு ரொம்ப ஒரு மெயினான விஷயம். ஸ்பெண்டர் ப்ளஸ்லேருந்து ஸ்பெண்டர் ப்ளஸ், பேஷன் ப்ளஸ், ஸோ பல்ல கோடி வண்டிகளுக்கு இந்த ஸ்பேர்ஸ் தாங்க வருது. இது என்னென்னு தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஜினை வந்து இப்போ நம்ம வாஷ் பண்ணிட்டோம், பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்னு சொல்லி. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளச் ஷாஃப்ட் பேரிங், இந்த பேரிங், இந்த பேரிங், இன்ஜினில் வர எல்லா பேரிங்குமே நம்ம கண்டிப்பாக மாற்றணும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸு, இந்த கேஸ்லேயும் பாருங்கள். ஸோ வெஹிக்கிள் வாஷ் பண்ணிவிட்டு எல்லாம் நீட்டாக இருக்குது, பேக்கிங்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, இதில் இந்த ரெண்டு பேரிங், அதில் ரெண்டு, மொத்தம் வந்து 4 பேரிங் வரும். ஸோ இந்த 4 பேரிங்கை தான் நம்ம மாற்ற போகிறோம். அதுக்கப்புறம் கீர் யூனிட்டு, அதுக்கப்புறம் மெயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெட்டுக்கு வந்துடுவோம். ஹெட்டை பாருங்கள். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோன்னா, வால்வு கிட்ட மாற்றிட்டு, ஸோ ஹெட்டு எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கண்டிப்பாக கிளியராக பாருங்கள். ஏன்னா ஹெட்டு ஒர்க்குன்றது ரொம்ப மெயினான ஒரு ஒர்க்கு. ஹெட்டில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வால்வு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாற்றிருக்கோம். இங்கே பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து 40,000 கிலோமீட்டர் போகும்போது கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து நம்ம மாற்றுறது வண்டியோட இன்ஜினுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், இன்லெட்டு, அவுட்லெட்டு, ஸோ எல்லாமே நம்ம பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ஹெட் ஒர்க்கு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள், மெயின் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராக்கர். இங்கே பாருங்கள் ராக்கர், இதெல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் என்னென்னா தேஞ்சிருக்கு. இது வந்து புதுசு. இங்கே பாருங்கள், பார்த்தீங்கனாலே தெரியும் டிஃப்ரென்ஸு. ஸோ இதில் வந்து ஸ்க்ரூ நெட் வராது. இதுக்காக ஹீரோவில் அந்த டேப்லெட் கீ நெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் வந்து நம்ம தனியாகவே நம்ம வாங்கியிருக்கோம். அடுத்து வந்து கேம்ஷாஃப்ட். இங்கே பாருங்கள் கேம்ஷாஃப்ட்டை மெயின் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த இடத்துல இதுக்கும் இதுக்கும் ஷைனிங் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். கிளியராகவே நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ புதுசுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆயில் பம்ப் ரொம்ப ரொம்ப மெயினுங்க. ஸோ இது மூலிமா தான் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வீட்டுக்கு வர மோட்டர் மாதிரிங்க. கீழே இருக்கிற தண்ணியை எப்படி வந்து டேங்க் வழியாக எடுத்துகிட்டு போயிட்டு விடுறது வந்து இது வந்து இந்த இதோட விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப மெயின். இங்கே இருக்குது பாருங்கள், இன்ஜின் பண்ணும்போது நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்றத தயவுசெய்து பார்க்காதீங்க. இந்த ஆயில் பம்பை 100% மாற்றி தாங்க ஆகணும். ஏன்னா இதுதான் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணோடனே அந்த ஆயில் பம்ப் வந்து டுவர்ட்ஸ் நமக்கு ஹெட்டுக்கும் போருக்கும் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும். அவ்வளோ பெரிய ஒரு ப்ராசஸிங் வந்து பார்த்திங்கன்னா, அது மோட்டர் மாதிரி உங்களுக்கு, அது வீட்டில் இருக்கிற மோட்டர் தான். சுவிட்ச் போட்டோடனே மோட்டர் போட்டோடனே மோட்டர்லேருந்து டேங்குக்கு தண்ணி போய் திரும்பி டேங்க்லேருந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுதோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த ஆயில் பம்பு. அது உண்மையிலேயே நீங்கள் மாற்றி தான் ஆகணும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் மெயின் கிராங்க் ஷாஃப்ட்டுங்க. இந்த கிராங்க் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே புதுசு போட மாட்டாங்க, போட மாட்டாங்க இல்லை கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தான் சார் அதெல்லாம் வேணாம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் இருந்தது. இந்த பேரிங் இங்கே பாருங்கள், இந்த பேரிங் இது ஆல்ரெடி இது கம்ப்ளைண்ட் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டக் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கஸ்டமர்கிட்ட வண்டியை ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ இதுதான் ஹீரோ ஹோண்டாவுடைய ஒரிஜினல் கிராங்க் ஷாஃப்ட். அவர் எப்படி இருக்கு பாருங்க. ஸோ ஒரிஜினல் இப்படி தான் இருக்கும். பேரிங்ஸு எல்லாமே செட் ஆஃபாக அவங்க கம்பெனியில் கொடுத்துருவாங்க. ரெண்டு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா புஷ் லாக் மாதிரி போட்டு பக்காவாக கொடுப்பாங்க சேஃப்டியாக. இதுதாங்க ஒரிஜினல் கிராம் ஷாஃப்ட்டுங்க. இதாங்க வண்டிக்கு ரொம்ப ரொம்ப மெயினுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஷைனிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஹேண்டெல்லாம் வந்து எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் இன்ஜினில் வர பேரிங்கு, டைமிங் செயின் கிட்டு, ஆயில் சீல் கிட்டு, ஓரிங் கிட்டு, பேக்கிங் கிட்டு, டவுல் பின்னு. ஸோ இந்த மாதிரி இன்ஜினில் நிறைய விஷயங்கள் வந்துடும் மெயின். அதுக்கப்புறம் சிலிண்டர் கிட்ட பாருங்கள், சிலிண்டர் கிட்ட மாற்றி தான் ஆகணும். இதுதான் வண்டியில் வர்றது பழைய சிலிண்டர் கிட்ட. இங்கே பாருங்கள் போர் கிட் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இந்த வண்டியை பார்த்துருப்பீங்க, சீஸாக இருக்குது.
இது சீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம என்ன பண்ணணும்னா செட்டாக தான் மாற்றணும். ஹீரோவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது பிஸ்டன் சிலிண்டர் கிட் செட்டாகவே வந்துடும், கூட வந்து பிஸ்டன் ரிங்ஸ் வந்துடும். அப்புறம் நார்மல் ஆல்மோஸ்ட் நம்ம இன்ஜின் பண்ணும்போது ஏர் ஃபில்டர் ஸ்பார்ட் பிளக் இதை வந்து கம்பல்சரி வந்து உங்களுக்கு இதை மாற்றி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி இன்ஜினில் இவ்வளோ பெரிய ப்ராசஸிங் இருக்குது. கஸ்டமர் வந்து கிளட்ச் பிளேட்டுக்கு வந்து என்ன சொன்னார்னா அவர் இப்போ தான் மாற்றினேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு, பட் நல்லாயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கிளட்ச் பிளேட்டை இதே போட்டுடலாம், ஏன்னா கஸ்டமர் ஒரிஜினல் தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்க பொருளை நம்ம பார்த்து செக் பண்ணிவிட்டு இன்ஜினில் போகிறோம். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம இன்ஜினை வந்து நம்ம ஓப்பன் பண்ண முடியாது. ஒரு வாட்டி நம்ம இன்ஜின் பண்ணும்போது எல்லாத்தையும் நீட்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஒர்க்கிங்கோடைய ஃபுல் டீட்டெயில் இன்ஜின் உள்ள டீட்டெயில்ஸ் வந்து இவ்வளோ ஸ்பேர் பார்ட்ஸ் வருமானு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது. ஸோ இதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோஸ் மூலிமா உங்களுக்கு எல்லாமே நம்ம தெரிவிக்கிறோம். மெயின் இந்த வண்டி தான் பேஷன் ப்ரோ 2015 மாடல், ஒரு 50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இந்த வண்டியை நம்ம எல்லாமே இன்ஜின் ஃபிட் பண்ணிவிட்டு வண்டி எப்படி இருக்குது என்ன இருக்குன்றதை நம்ம கண்டிப்பாக. ஓகே, தேங்க்ஸ் டு ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ். இதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமிங் செயின் கிட்னு சொல்லுவாங்க. இந்த டைமிங் செயின் கிட்டில் ஹீரோ ஹோண்டா ஹீரோவில் இப்போ என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன ரோலர், பெரிய ரோலர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்கு, அந்த டைமிங் செயின் கிட்டு எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பேக்கிங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நீட்டாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த டூல்ஸை வச்சு தான் வந்து ஆல்ரெடி இந்த டூல்ஸில் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் டூல்ஸில் பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த பக்கத்துலேருந்து லூஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கத்தில் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வைக்கணும். ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ரிமூவ் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ நீட்டாக லூஸ் ஆகுது பாருங்கள். ஸோ லூஸ் ஆகிட்டோன்னே இங்கே பாருங்கள் இதை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். தென் வீல், இந்த வீல் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் செயின் மாற்றும் போது கண்டிப்பாக நிறைய பேர் மாற்ற மாட்டாங்க, ஆனால் வந்து ப்ராப்பராக பாருங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இதிலே ஹீரோன்னு போட்டிருக்கோம். எந்தளவுக்கு புதுசுக்கும் இதுக்கும் தேய்மானம் இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக மாற்றும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினோடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், எந்த ஒரு நாய்ஸும் யூஸ் எதுவுமே வராது உங்களுக்கு. ஸோ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீலை இந்த பக்கத்தில் வச்சுட்டு ஸோ இதை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு இதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இங்கே லாக் பண்ணிக்கோங்க. ஸோ லாக் பண்ணிவிட்டு இந்த ஸ்பெஷல் டூல்ஸை வந்து கரெக்டாக நம்ம போட்டோம் அப்படின்னா அதாவது இது வந்து கரெக்டான டைட்டை வந்து நமக்கு வே தெரியும். ஏன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் பேர்லேயோ வேறு எதாவது கிரிப் பிளேயரில் லாக் பிளேயர்லேயோ போட்டு கழிட்டும் போது இதில் ஏதாச்சும் சின்ன ஸ்க்ராச்சஸ் வந்தால் கூட அந்த நாய்ஸ் வரும். இதில் வச்சுட்டு அவ்வளோதான், இப்போ வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நம்ம வீலை மாற்றி முடிச்சிட்டோம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் அண்ட் பேஷன் ப்ளஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸு வந்து இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த பேரிங் எல்லாமே இப்போ நம்ம புதுசு மாற்றிருக்கோம், பார்த்தீங்கனாலே தெரியும் இங்கே பாருங்கள் மாற்றினதுக்கப்புறம் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் உங்களுக்கு கிளச்சு சாஃப்ட்டு, ஏன்னா இந்த பேரிங் தான் அடிக்கடி ரொம்ப வீக் ஆகும், ஏன்னா கிளச்சுன்றது ரொம்ப ஒரு மெயினான விஷயம் இந்த பேரிங்கை. அதுக்கு தான் சொல்கிறது இன்ஜினை பிரிக்கும் போது நம்ம கம்பல்சரி எல்லா பேரிங்கும் மாற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உண்மையிலே நல்லது. இந்த பேரிங்கும் மாற்றமோ இந்த பேரிங்கும் மாற்றிடணும் உங்களுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீர் ஃபிக்ஸிங்கு தான் பேஷன் ப்ரோ பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம பண்ணணும் கீர் ட்ரம்மு நியூட்ரலைட் பிளேட்லாம் எல்லாம் மாற்றிட்டு ஜஸ்ட் வந்து கீழே ஒரு வாஷர் கம்பல்சரி வரும், அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பராக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ என்னென்னா கீர் பாக்ஸாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அடுத்து வந்து நம்ம கிராங்க் தான் பண்ண போகிறோம். பார்த்தீங்கனாலே தெரியாத மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம எல்லாம் சுற்றி பார்க்கணும். தென் அதுக்கப்புறம் கம்பல்சரி ஆயில் போடணும் எல்லாத்துக்கும், ஏன்னா இதெல்லாம் நம்ம வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக ஆயில் போட்டால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கையில் இருக்கிறது என்னென்னா கிராங்க் ஷாஃப்ட்டு, ஒரு இன்ஜினோட மெயின் ஹார்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப மெயின். இதை வந்து பார்த்திங்கன்னா ரீகண்டிஷன் பண்ணி போடும்போது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் காஸ்ட்டு எப்படி பார்த்தாலும் அந்த பேரிங்கு கை எல்லாம் மாற்றி கஸ்டமர் கைட்டு போய் சேரும்போது 2,000 ரூபா அதுக்கு மேலே கூட வந்துடும். ஸோ அதுக்காக நம்ம புதுசே மாற்றலாம், எக்ஸ்ட்ரா ஒரு 2,000 ரூபா செலவாக போகுது. ஆல்மோஸ்ட் நம்ம புதுசு போடும்போது வண்டியை புது இன்ஜின் ஆகிடும், ஏன்னா இந்த கஸ்டமர் வந்து நிறைய விஷயங்களை நம்மக்கிட்ட வீடியோஸை பார்த்துட்டு நம்மக்கிட்ட வந்திருக்காருன்னா நம்ம ஒரிஜினாலிட்டி மெயின் அதுதான் அதுதான்.
ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட் தான் நம்ம செக் பண்ண போகிறோம். அந்த கிராங்க் ஷாஃப்ட்டை செக் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஆயில் லூப்ரிகேஷன் இருக்குதான்றது நம்ம எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வழியாக வந்து நம்ம ஆயிலை போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கலி வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வரணும். ஸோ இந்த இங்கே பாருங்கள், நான் இப்போ ஆயில் போடுறேன் இந்த இடத்துல, இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரீகண்டிஷன் ஆகிட்டு வரும். இது இங்கே பாருங்கள் ஆயில் எந்த அளவுக்கு வருது பாருங்கள். ஸோ இதை தான் நம்ம செக் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது கிராங்க் ஷாஃப்ட் பேரிங்கில் கம்பல்சரி நம்ம ஆயில் போட்டுட்டு கிராங்க் ஷாஃப்டாக உட்கார வைக்க போகிறோம். அவ்வளோதாங்க, இப்படி தாங்க, இதுதாங்க ஹீரோ ஹோண்டாவுடைய. இப்படி தாங்க வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆனால் இப்படி தான் வெஹிக்கிள் ரன் ஆகும். கிட்டவா வர வெஹிக்கிள் ரன் ஆகுது தெரியுதுங்களா. ஓகே, பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கியர் ஃபிட்டிங் கிராங்க் ஷாஃப்ட் ஃபிட்டிங் முடிஞ்சிடுச்சு. பேக்கிங் பாருங்கள், கண்டிப்பாக இந்த சென்டர் பேக்கிங்கை கண்டிப்பாக நம்ம ஒரிஜினலாக வாங்கி போடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், இந்த பக்கம் ரெண்டு பேரிங் மாற்றிருக்கோம். மொத்தம் வந்து நாலு பேரிங் தான் வரும், 1, 2, 3, 4. ஸோ இந்த நாலு பேரிங்கை மாற்றியாச்சு உங்களுக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, மெயின் கேஸை வந்து நம்ம உட்கார வைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கரெக்டாக நம்ம அதை உட்கார வச்சுட்டு இதை வந்து சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிக்கரை வந்து நம்ம இதில் கண்டிப்பாக மாட்டிக்கணும். எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ பாருங்கள் கடைசியாக அப்படி வரும்போது லைட்டாக வந்து ஸோ கேஸை பார்த்திங்களா சிம்பிளாகவே நம்ம கேஸை உட்கார வச்சிடலாம். ஸோ கேஸை உட்கார வச்சுட்டு கரெக்டாக உட்காந்துருக்கான்னு கண்டிப்பாக இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த ஃபிட்டிங்ஸு அவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ சிம்பிள், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் பம்பை நம்ம இப்போ கழட்டுறோம் பாருங்கள். கண்டிப்பாக வந்து இந்த வண்டி சீஸான வண்டி, சீஸ் ஆனதுனால் கண்டிப்பாக ஆயில் பம்ப்லேயும் கண்டிப்பாக ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம ஒரிஜினலை கண்டிப்பாக இதை நம்ம போட்டு தான் ஆகணும். ஸோ இப்போ பார்த்தாலே தெரியும் இங்கே பாருங்கள், இதை கண்டிப்பாக போடும்போது பேக்கிங்கு கண்டிப்பாக நம்ம பேக்கிங் எல்லாம் போட்டு தான் ஆகணும். உங்களுக்கு கண்டிப்பாக பார்க்கும்போது பேக்கிங் எல்லாம் நம்ம பார்த்து தான் மாட்டணும். இப்போ ஆயில் பம்பை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஒரிஜினல் ஆயில் இது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். கண்டிப்பாக வந்து இன்ஜின் பண்ணமோ எல்லாமே மாற்றணுங்க, மாற்றினாதாங்க வண்டி நல்லாயிருக்கும். இன்ஜினுக்கு எவ்ரி திங் ஓகே, எல்லாமே நம்ம புதுசு போட்டோம். கஸ்டமர் என்ன சொன்னார்னா, சார் ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் சார் நான் வந்து கிளச் பிளேட்லாம் மாற்றினேன் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சரி சார், ஓகே சார் அப்படின்னு சொன்னேன். பட் கல்ட்டி பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், ஏன்னா இந்த வண்டி வந்து வெஹிக்கிள் வந்து சீஸ் ஆகி ஃபுல் அண்ட் ஃபுல் லாக் ஆகிடுச்சு. ஸோ இன்ஜின் பண்ணும்போது இதை நம்ம ஒரு இதை கண்டிப்பாக பார்க்கணும், ஏன்னா சென்டர் கிளச்சி ப்ளஷர் பிளேட்டு ஃபுல் செட்டை நம்ம பார்த்து தான் ஆகணும். ஸ்கோரிங் மார்க்கு ஆயிருக்கு, இது எப்படி மாற்றிருக்காங்க என்னன்றது நமக்கு தெரியாது. பட் இப்போ நம்ம கழட்டும் போது இதை நம்ம பார்த்துட்டோம். ஸோ பார்த்துட்டு கஸ்டமருக்கு நம்ம வந்து இன்டிமேட்டை பண்ணிட்டோம் இங்கே பாருங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சி ஃபுல் செட்டு, சென்டர் கிளச்சி ப்ரெஷர் பிளேட் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ சென்டர் கிளச்சி ப்ரெஷர் பிளேட் இதில் ஸ்கோரிங் மார்க்கே வராது உங்களுக்கு, ஸ்டீல் பிளேட்டு கிளச் பிளேட். ஸோ ஃபுல் செட்டை நம்ம இதை மாற்றிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஓகே, போகிறோன்னா நம்ம ஆல்மோஸ்ட் சென்டர் கேஸ் எல்லாம் மாட்டி முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கிளச்சி ஃபிட்டிங் பண்ண போகிறோம். கிளச்சை வந்து சென்டர் கிளச்சி ப்ளஸ் போயிட்டு எல்லாம் ஃபுல் செட்டை நம்ம மாற்றுறோம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த லாஸ்ட் பிளேட் மட்டும் நம்ம கண்டிப்பாக வந்து அதுக்கான ஒரு ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க பெல்லில், பார்த்திங்கன்னா தெரியும் கிளச்சி ஃபிட்டிங் முடிஞ்சிருச்சு. ஓகே, இந்த பேஷன் ப்ரோவோடைய ஹெட்டு தான். இந்த ஹெட்டுக்கு என்ன பண்ணியிருக்கோன்னா வால்வு வால்வு கிட்ட மாற்றிட்டு, ஸோ ஹெட்டோட ஒர்க் எப்படி பண்ணியிருக்கோம் நீட்டாக பார்த்துங்க. இன்லெட் அவுட்லெட் ஸோ எவ்ரி திங் ஒர்க்கை நம்ம நீட்டாக பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இன்ஜின் ஒர்க் பண்ணும்போது கம்பல்சரி இதெல்லாமே நம்ம வால்வை மாற்றுறது தான் வந்து 100% வந்து பார்த்திங்கன்னா புது இன்ஜின் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ஹெட்டில் செட் ஆஃப் கேம் ஷாஃப்ட்டுங்க இதெல்லாம் கண்டிப்பாக மாற்றி தாங்க ஆகணும். இங்கே பாருங்கள் இந்த ஷைனிங் எப்படி இருக்குது, இந்த இடத்துல எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோரிங் மார்க். இது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்க மாதிரியே இருக்கும், அதை வச்சு நம்ம வந்து ஒரு வெஹிக்கிள் இன்ஜினை டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா இன்ஜின் ரன்னிங் வந்து போகும்போது இது ரொம்ப ரொம்ப மெயினான ஒரு பார்ட்டு. அது கூட வந்து பார்த்திங்கன்னா ரேக்கர், கண்டிப்பாக ரேக்கர்லாம் மாதிரி தான் ஆகணும். இந்த ரேக்கர் வந்து இந்த இடத்துல தான் உங்களுக்கு டேமேஜ் ஆகும் இங்கே பாருங்கள். ஸோ இது டிஃப்ரென்ஸ் எப்படின்றத லைவாகவே உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன் இங்கே பாருங்கள்.
ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் இது தாங்க தேய்மானம். அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த ஷேக் மாதிரி பண்ணி பார்க்கணும். ஸோ இதெல்லாம் வந்து யூஸ் அண்ட் த்ரோ ப்ராடக்ட் தாங்க, போயிடுச்சுன்னா மாற்றணுங்க அவ்வளோதான். இன்ஜினில் இதை வச்சுட்டு நம்ம சில விஷயங்கள்லாம் இதை நம்ம பட்டையில் கொடுக்கலாமா அப்படிலாம் கிடையாது. போயிடுச்சுன்னா செட்டாக மாற்றணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வர இப்போ இந்த டேப்பட் கீ சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டேப்பட் நெட்டை வந்து நம்ம ஹீரோலேயே ஒரிஜினல் ப்ராடக்டே கிடைக்கிது. ஸோ இங்கே பாருங்கள் இது வந்து ரேக்கர் கூட செட்டாக வராது, இது தனியாக தான் நம்ம வாங்கி போடுற மாதிரி இருக்கும். இதோட பார்ட் நம்பர் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, இதோட பார்ட் நம்பர் வந்து 100DS அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதை வந்து நம்ம த்ரெட்டு மாதிரி இருக்கும் உங்களுக்கு, த்ரெட்டு மாதிரி இருக்கும். ஸோ இதை கரெக்டாக வந்து நம்ம த்ரெட்டு மாதிரி இப்படி ஏற்றிடணும் உங்களுக்கு, போட்டுட்டு மேலே வர நெட்டை நம்ம போட்டுருணும். வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கேம்ஷாஃப்ட்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது ஸோ ஆயில் கண்டிப்பாக நம்ம போட்டுட்டு கேம்ஷாஃப்ட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை. ஸோ இப்படி தாங்க ஹெட்டில் வந்து கேம்ஷாஃப்ட்டு வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகி ஓடும் போது உங்களுக்கு இப்படி தான் ரன் ஆகும். ஸோ இப்போ வந்து ரேக்கரை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ரேக்கருக்கும் இந்த சின்ன பின்னு மாதிரி வரும். ஸோ கண்டிப்பாக இதிலெல்லாம் நம்ம ஆயில் போட்டுக்கணும். ஸோ சின்னதாக ஒரு கனெக்டர் வச்சு, ஸோ டைரக்ட் ஃபிட் தான். அதே மாதிரி புதுசில் கண்டிப்பாக நம்ம ஆயில் போட்டுக்கணும். ஏன்னா ஹெட்டில் வந்து நம்ம வால்வு எல்லாமே புதுசு போடும்போது, ஸோ இன்ஜின் இந்த இன்ஜின் வந்து சீஸ் ஆகி ஒரு ஆட்டோவில் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ சீஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலே கம்பல்சரி எல்லாமே மாற்றினாங்க. இவ்வளோ தாங்க ஹெட்டு ஃபிட்டிங், வால்வு, கேம்ஷாஃப்ட்டு, ரேக்கர். ஓகே பார்த்தீங்கன்னா டாப் 1, டாப் 2. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ரிங்ஸு, அது கூட 2 ரிங்ஸ் வரும். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 5 ரிங்ஸு. ஸோ இதை என்ன பண்ண போகிறோம்னா பிஸ்டன் ரிங்ஸை தான் இப்போ நம்ம மாட்ட போகிறோம். ஸோ ஆயில் ரிங்ஸை வந்து நம்ம வந்து மாட்டிட்டோம். அதுக்கப்புறம் 2 ரிங்ஸ் வரும். ஒரு ரிங்ஸ் வந்து ஆயில் ரிங்ஸுக்கு கீழே வரும், ஒரு ரிங்ஸு ஆயில் ரிங்ஸுக்கு மேலே வரும். ஸோ இதை பார்த்தீங்கனாலே தெரியும், இங்கே பாருங்கள். ஸோ ரிங்ஸை வந்து நம்ம மாட்டிட்டோம். இதிலே வந்து டாப் 2, டாப் 1 வரும். ஸோ ரிங்ஸை பார்த்துக்கோங்க, ஜஸ்ட்டு இப்படி வச்சுட்டு ஸோ இந்த பொசிஷனில் இங்கே ஒரு பொசிஷனும் இங்கே ஒரு பொசிஷனும் நம்ம கரெக்டாக செட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டாப் 1, இதிலே நம்ம டாப் 1 போட்டிருக்கோம். ஸோ ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு பொறுமையாக நீங்கள் கரெக்டாக, ஸோ இந்த வே அப்படின்னா பிஸ்டன் ஃபிட்டிங் தான். ஸோ இப்போ வந்து சிலிண்டர் கிட்டு எல்லாமே நம்ம புதுசு போடுறோம். ஸோ கண்டிப்பாக வந்து ஆயில் போட்டுக்கோங்க, ஏன்னா பிஸ்டன் ரிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு டைட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் கூட ஆயில் போடுங்க, ஒன்றே ஆகாது. ஓகே ஸோ ஜஸ்ட்டு அப்படியே இப்படி ஷேக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ டைமிங் செயினை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ எடுத்துகிட்டு ஸோ இப்போ பிஸ்டன் டாப்பு, ஸோ இங்கே பாருங்கள் போர் ஃபிக்ஸிங் பண்ணியாச்சு. பிஸ்டன் டாப் எப்படி வருதுன்றதை பார்த்துக்கலாம்.
ஸோ இதுதான் பிஸ்டன் டாப்பு. ஸோ என்ஐ அப்படின்னு சொல்லிட்டு மேலே வரும் இந்த நம்பர் வந்து இப்படி தான் வரும் உங்களுக்கு. இதுதான் வந்து பிஸ்டன் டாப். ஓகே, பிஸ்டன் டாப் இங்கே பாருங்கள், என்ஐ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஜிஎன்எஸ் வந்து தலைக்கீழே இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டி மார்க் இருக்கும், இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஹெட்டு ஃபிட்டிங் பண்ண போகிறோம். ஹெட்டு ஃபிட்டிங் பண்ணும்போது ஸோ ஹெட்டு பேக்கிங்கை வந்து மாட்டிடணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டு. ஹெட்டில் வந்து வால்வு கிட்டு கேம்ஷாஃப்ட் ராக்கிறோம். ஸோ எல்லாமே நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஹெட்டை வந்து இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். டவுல் பின்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்கா நம்ம பார்த்துட்டு. ஸோ ஹெட்டை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ராப்பராக ஹெட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ என்னென்னா இன்ஜினோட டைமிங்க்கு போகிறோம். பார்த்துக்கோங்க, இங்கே வந்து ஒரு டீம் மார்க் இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள் டீம் மார்க், இதுதான் வந்து பிஸ்டன் டாப்பு. ஸோ இந்த இடத்துல இங்கே பாருங்கள் ஒரு கட் ஆஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த கட் ஆஃபும் இந்த ஓவர் மார்க்கும் கரெக்டாக உட்கார வைக்கணும். ஜஸ்ட்டு வந்து ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், ஸோ ஓ மார்க்கு, அதுக்கப்புறம் இங்கே டி மார்க்கு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்டன் டாப். இந்த டி மார்க் வந்து இந்த கோடு இந்த இடத்துல வரும் உங்களுக்கு. உள்ளே தான் உங்களுக்கு அந்த மேக்னெட் கீ வகரம் கரெக்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இதுதான் வந்து பக்கா டைமிங்கு. கரெக்டாக வச்சுனா தான் வண்டியில் எதுவும் ப்ராப்ளம் வராது, இல்லைனா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இந்த இன்ஜினை வந்து இப்போ நம்ம பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் ஒர்க்கை வந்து நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். கடைசியாக வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆயில் இன்ஜின் ஆயிலை வந்து நம்ம ஊற்ற போகிறோம். ஃபைனலிஸ்ட்டாக வண்டியில் இது நம்ம இன்ஜினை வந்து இன்ஜினில் பெட்டில் ஏற்றிட்டு இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இன்ஜின் இருக்குது, நம்ம ஆயில் புல்லிங், ஸோ எவ்ரி திங் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு நீட்டாக எல்லா நம்ம எல்லாம் எவ்வளோ ஸ்பேரை மாற்ற முடியுமோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரிஜினாலிட்டி இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்பேரை வந்து நம்ம மாற்றிருக்கோம். எதுக்குன்னா இந்த கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட ஒரே ரூபா தான் சொன்னார். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டாக வேணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். கண்டிப்பாக இந்த வெஹிக்கிளை இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இன்ஜின் ஒர்க் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், இப்போ வண்டியில் வந்து இன்ஜினை வந்து நம்ம பெட்டில் போட போகிறோம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஒரு ஏ டு ஜெட்டுங்க, ரேங்க்கு, போரு, ஹெட்டு, கேம்ஷாஃப்ட்டு, ரேக் ராமு, வால்வு கிட்டு, டைமிங் செயின் கிட்டு, ஆயில் பம்பு, கிளச்சு செட்டு, அதுக்கப்புறம் எவ்ரி திங்க எல்லாமே கீர் பாக்ஸை தவிர்த்து எல்லா ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். கீர் பாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்ததுனால ஸோ அது நம்ம எதுவுமே ஒர்க் பண்ணல. ஏன்னா பண்ண ஒர்க் பண்ணுமோ அந்த ஒர்க்கை கண்டிப்பாக நம்ம கஸ்டமருக்கு சொல்லணும். ஓகே, இப்போ வந்து இன்ஜின் ஃபிட்டிங் நம்ம பண்ண போகிறோம். இதாங்க ஹீரோ ஹோண்டா இன்ஜின். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்ஜின் ஒர்க்கு கம்ப்ளீட்டடாக எல்லாமே நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ஃபைனலி நம்ம ஒரு டெஸ்டிங் ஹேண்ட் போட்டு ஒரு ஆயில் புல்லிங் பார்க்க போகிறோம் எப்படி இருக்குதுன்றது லைவாக பார்க்கலாம். நீட்டாக இருக்குது, பர்ஃபெக்ட். நம்ம இன்றைக்கி ஒர்க்கை காலையில் ஸ்டார்ட் பண்ணி இந்த இன்ஜினை கம்ப்ளீட்டடாக இவ்வளோ வீடியோஸும் எடுத்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5:30 இருக்கும். ஸோ இந்த வெஹிக்கிளை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிடி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், வண்டி ஐடியில் தான் நிற்கிது. எப்படி இருக்குன்னு பார்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஒர்க் பண்ணி செக் பண்ணி டெலிவரி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு இந்த வண்டியை கஸ்டமரு நமக்கு ஆட்டோவில் தான் எடுத்துன்னு வந்தார். இந்த
வண்டி என்ன கண்டிஷன்னே தெரியாது, இன்ஜின் சீஸ் ஆயிருந்தது. பார்ட் ஒன் வீடியோ பார்த்துருப்பீங்க, இது பார்ட் டூ. ஸோ ஃபைனல் வந்து நம்ம பாலிஷ் மட்டும் போட்டுட்டு நம்ம அந்த வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணேன். இந்த மாதிரி எந்த வண்டியாக இருந்தாலும் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள்.